புத்தர் அவர்கள் தன்னுடைய சிஷ்யர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தார். அது ஒரு கடுமையான கோடைக்காலம். அவர்கள் நடந்து நடந்து சென்று ஓரிடத்தில் போய் அமர்ந்து விட்டார். பிறகு புத்தர் சொன்னார், அவருடைய தலைமை சிஷ்யர் அனந்தரை பார்த்து சொன்னார், எனக்கு மிகவும் தாகமாயிருக்கிறது, என்னுடைய இந்த திருவோடை எடுத்துக்கொள். நாம் வரும் வழியில் கிட்டத்தட்ட 2 மைல்களுக்கு முன்பு ஒரு சிறிய ஓடை பார்த்தோம் அல்லவா, அங்கிருந்து தண்ணீர் எடுத்து வா என்று கூறினார். உடனே அனந்தர் அதை எடுத்துக்கொண்டு நடந்து சென்று அந்த சிற்றோடையிடம் போன போது அவர் பார்த்த காட்சி, அது மிகவும் குழம்பி போயிருந்தது. அந்த சிறிய ஓடை கீழே இருக்கும் அடியில் இருக்கும் மண்ணெல்லாம் மேலே வந்து காய்ந்து உதிர்ந்த இலைகளெல்லாம் அங்கு ஒன்று கூடி அந்த காட்சியே அவருக்கு அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருந்தது. உடனே திரும்பிவிட்டார். திரும்பி வந்து அவரிடம் சொல்கிறார், பெருமானே, அந்த இடத்தில் இருக்கும் தண்ணீர் நன்றாகவே இல்லை, மிகவும் குழம்பி போயிருக்கிறது, அதை தங்களால் குடிக்க முடியாது. நாம் இன்னும் 2-3 மைல்கள் நடந்தால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்கே ஒரு பெரிய ஆறு போகிறது என்று, அதிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்துக் கொள்ளலாம், சற்று பொறுத்திருக்க வேண்டும் என்று பவ்யமாக வேண்டிக் கொண்டாராம். உடனே புத்த பெருமான் சொன்னாராம், அப்படியில்லை அனந்தா, நீ மறுபடியும் அந்த இடத்திற்கே போ, அது தெளியும் வரை அங்கேயே உட்கார்ந்து தெளிந்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்துவாய் என்று கூறினாராம். இதை கேட்டவுடன் அவருடைய சிஷ்யருக்கு முதலில் வந்த உணர்ச்சி என்னவென்றால் கோபம். இது என்ன புத்த பெருமான், நாம் அவ்வளவு தூரம் நடந்து போய்விட்டு அந்த ஓடையை சென்று அது எப்படி குழம்பி இருக்கிறது என்று பார்த்து வந்தோம், அந்த தண்ணீரை எடுத்து வருவதால் பிரயோஜனம் இல்லை, பிறகு இவ்வளவு தூரம் திரும்ப வந்திருக்கிறேன், மறுபடியும் அங்கேயே போய் அந்த இடத்திலேயே தண்ணீர் எடுத்து வா என்று சொல்கிறாரே என்று கோபம்தான் முதல் ரியாக்ஷன். ஆனால் அவர் ஒரு அருமையான சீடர், குருவுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு வாழ்க்கை நடத்துபவர், குருவினுடைய வார்த்தைகளை தட்டாதவர். தெளிவு குருவின் திருமே காணல், தெளிவு குரு திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அவருடைய உபதேசங்களை மட்டும் கடைபிடிப்பது அல்லாமல் அவர் என்ன சொன்னாலும் உடனே நாம் பணிந்து அவரிட்ட கட்டளையை நிறைவேற்றும். இவருடைய ரியாக்ஷன்ஸை ஒதுக்கி வைத்துவிட்டு இவர் மறுபடியும் 2 மைல்கள் நடந்து போனார். அதே பழைய ஓடை, சிற்றோடை இன்னும் சற்று குழம்பிய நிலையில்தான் இருந்தது. ஆனாலும் குருதேவர் சொன்னதை ஞாபகம் வைத்து கொண்டு அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டார். அங்கே அவர் அமர்ந்து கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சிறிது சிறிதாக அதன் மேல் உதிர்ந்திருந்த காய்ந்த இலைகள் நகர ஆரம்பித்தன. குழம்பி போயிருந்த அந்த சேற்றிலிருந்து மண்ணானது சிறிது சிறிதாக கீழே சென்று அமர்ந்து விட்டது. சற்று நேரம் கழித்து பார்த்தால் மேலே தெளிவாக தண்ணீர் தெரிந்தது. அந்த தெளிவான தண்ணீரின் வழியே அடியில் உள்ள பொருட்கள் எல்லாம், அந்த மண், அதில் விழுந்திருந்த கற்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்தன. அவர் ஒன்றுமே செய்யவில்லை. அங்கு அந்த இடத்திலேயே சற்று நேரம் அமர்ந்து அதையே பார்த்து கொண்டிருந்தார். உடனே அவருடைய திருவோட்டில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு திரும்பிவிட்டார். அவர் மிகவும் கூர்மையான புத்தி வாய்ந்தவர், அடக்கசீலர், குருவார்த்தையை தட்டாதவர். அதனால் குரு தனக்கு இட்ட அந்த பணியை
செய்வதன் மூலம் ஒரு பெரிய உண்மையை அவர் உணர்ந்து கொண்டார். முதலில் வந்த உணர்ச்சி கோபமாக இருந்தாலும் பயிற்சியில் வந்த அடக்கம் அவரை பேசாமல் சென்று குரு சொன்னபடியே செய்ய வைத்தது. அங்கே இருந்து வந்து புத்த பெருமானை பார்த்தவுடனேயே அந்த தண்ணீரை அவரிடம் சமர்ப்பித்துவிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கையை கூப்பிட்டு அவருக்கு நன்றி தெரிவித்தார். புத்த பெருமான் புன்மருவல் பூத்து, ஆனந்தா, எதற்காக நீ நன்றி சொல்கிறாய்? நான் தானே உனக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனக்காக இவ்வளவு தூரம் நடந்து போய் தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறாயே என்று கூறினார். ஆனந்தர் சொன்னார், சுவாமி, நான் முதலில் சென்றபொழுது என் மனம் என்ற அந்த நிலையிலேயே இருந்தேன். கண்ணால் பார்த்தவை மட்டுமே உண்மை என்று நினைத்தேன். அதை தாண்டி மறுபடியும் அதில் தெளிவு வரும் என்ற அந்த உண்மை எனக்கு எட்டவில்லை. அதனால் உடனே என் மனதில் பரபரவென்றிருக்கும் மனம் அல்லவா, அதில் எண்ணங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். நம்முடைய புத்தி நமக்கு தெரிந்த அனுபவங்களை பற்றியே நினைத்து அதிலிருந்தே ஒரு உபாயம் கண்டுபிடித்து கொண்டிருக்கும். அதனால் நான் நினைத்தேன், இன்னும் சற்று தள்ளி போனால், இன்னும் 2 மைல் நடந்தால் அங்கு ஒரு பெரிய ஆறு வரும், அதிலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்து விடலாம் என்றெல்லாம் நானாகவே ஒரு யுக்தி பண்ணினேன். ஆனால் தங்களிடம் மீண்டும் வந்து சென்ற பிறகு நீங்கள் கூறியதனுடைய உள் உண்மையை புரிந்து கொண்டேன். அங்கு நான் அமர்ந்து எந்த பரபரப்பும் இல்லாமல் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், அது தெளிந்த பிறகு அதை எடுத்து வர வேண்டும் என்று, அது ஒன்றே என்னுடைய நோக்காக இருந்தது. அதனால் அங்கே உட்கார்ந்து அதை வெறுமே பார்த்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒன்று புரிந்தது. குழம்பிய மனநிலையில் எத்தனை பேர் இருக்கிறோம். சதா மனதினுடைய வேலையே ஒரு நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு சத்தம் இருக்குமானால் நினைத்து பாருங்கள், இந்த மனது எப்பேற்பட்ட ஒரு பேர் இறைச்சலை உண்டு பண்ணி கொண்டிருக்கும். அதில் 2 பேர் சேர்ந்தால் எவ்வளோ பெரிய இறைச்சலாக ஆகும். இது பல பேர் கூடும்பொழுது நினைத்து பாருங்கள். அப்படி குழம்பியிருக்கும் மனதில் அந்த எண்ணங்களை விட்டு, அந்த திரும்ப திரும்ப அந்த எண்ணங்களிலேயே ஒரு உபாயத்தை கண்டுபிடிப்பதை விட்டு சற்று நகர்ந்து உட்கார்ந்து அந்த எண்ணங்களை நான் வேடிக்கை பார்ப்பது ஒன்றே செய்தேனானால் சிறிது நேரத்தில் குழம்பிய மனது தெளிவடைந்து விடும், தானாகவே தெளிவடைந்து விடும். இயற்கையின் போக்கு அதுதான். ஒரு குழப்பம் வந்து அந்த குழப்பத்தை நாம் அப்படியே விட்டுவிட்டோமானால் அது சில நாட்களில் தானாகவே தெளிந்து விடும். ஏனென்றால் இறைவன் நம்மை கேட்காமலேயே நமக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கை நம்மிடம் பர்மிஷன் கேட்பதில்லை, அது புது புது சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இறைவனுடைய இச்சையினால் அந்த ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்றால், நமக்கு எப்பொழுதுமே பெரும் நன்மையை தருபவையாகத்தான் இருக்கின்றன. நம்மால் தான் அதற்கு வேண்டிய பொறுமை இல்லை, அதற்கு வேண்டிய நேரமும் இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு அவசரம், உட்கார்ந்து சிந்திக்க முடிவதில்லை. ஆனந்தர் சொன்னார், நான் ஒன்றை புரிந்து கொண்டேன் சுவாமி, மனதில் எத்தனை குழப்பம் ஏற்பட்டாலும், எத்தனை கலக்கம் ஏற்பட்டாலும், எத்தனை கீழான எண்ணங்கள் ஏற்பட்டாலும் சரி, நான் சற்று அதிலிருந்து தள்ளி உட்கார்ந்து என்னுடைய எண்ணப்போக்கையே, என்னுடைய எண்ண ஓட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தேனானால் அந்த எண்ணங்கள் எப்படி அந்த மண் தண்ணீரில் கலந்த அந்த மண் அந்த சேற்றிலிருந்து பிரிந்து சிறிது நேரத்தில் கீழே சென்று அமர்ந்து விட்டது, மேலே தெளிந்த தண்ணீர், அந்த தெளிந்த தண்ணீரின் மூலமாக அது கீழே சென்று அமர்ந்து விட்டதையும் பார்க்க முடிந்தது. வேறு என்னென்னலாம் அங்கு இருந்ததோ அது அத்தனையும் என்னால் பார்க்க முடிந்தது. அதே போல் மனதில் கலக்கம் நேரும் போதெல்லாம் வேண்டாத எண்ணங்கள்
விரைவாக வந்து நம்மை பற்றி கொள்ளும் போதெல்லாம் அந்த எண்ண ஓட்டத்தின் போக்கிலேயே செல்லாமல் சரி பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்று சற்று விட்டுவிட்டோமானால் தானாகவே மனம் தெளிந்து போகிறது. அந்த தெளிந்த மனதில் என்ன செய்ய வேண்டும் என்று தானாகவே நமக்கு அந்த சூழ்நிலைக்கு வேண்டிய எண்ணமும் காரியமும் உதிக்கிறது என்று அவர் சொன்னவுடன் புத்த பெருமான் ஆசீர்வதித்தாராம். நன்றாக புரிந்து கொண்டாய் என்று. எப்படி நம்முடைய பகவானும் அப்படித்தான், எதையும் நேரடியாக சொல்லவே மாட்டார். அதுவும் என்னுடைய அனுபவம் அந்த 7 வருடங்களிலும் சரி, அதற்கு முந்தைய 7 வருடங்களிலும் சரி, ஒரு குறிப்பால் ஒன்றை உணர்த்துவார். முக்கால்வாசி அது சிம்பாலிக்காகத்தான் இருக்கும். அதை நான் நினைத்து பார்த்துதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது புத்தி கூர்மையினால் இல்லை. இது என்ன புரியவில்லையே என்று அவருடைய சன்னிதான விசேஷத்தில் நாம் அமர்ந்திருந்தோமானால் தானாகவே மனது தெளிவடைந்து அதன் உள்ளே பொதிந்திருக்கும் உண்மை எனக்கு புலப்பட்டுவிடும். ஆக தெளிவு என்பது இதுதான். ஒரு பெரிய ஒரு நிலையில் அதற்கு பொருளை கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய மனதிலே ஏற்படும் எண்ணங்கள் எல்லாம் கொதிப்பாகவும் கலக்கமாகவும் தெளிவற்றும் இருக்குமானால் சற்று விலகி அதுக்கு ஒரு விட்னஸ், ஒரு சாட்சியாக நம்முடைய எண்ணங்களை பார்த்தோமானால் தானே தெளிவு கிட்டுவிடும். சிலர் வருவார்கள் பகவானிடம், நான் இந்த கம்பெனிக்கு போனேன், அங்குள்ள சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, என்னால் அந்த இடத்தில் வேலை செய்ய முடியாது, அடுத்து சில நாட்களுக்கு பிறகு வந்து எனக்கு வேறொரு வேலை கிடைத்தது, அந்த கம்பெனிக்கு போனேன், மறுபடியும் அங்கு மிக மோசமான சூழ்நிலை இருக்கிறது, என்னால் அங்கு வேலை செய்ய முடியவில்லை. இப்படி 4-5 கம்பெனிகள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். பகவான் சொல்வார், எந்த ஒரு இடத்துக்கும் போனால் அந்த இடத்தில் எந்த விதமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அந்த இடத்திலேயே அந்த சூழ்நிலையானது சரியாகி நமக்கு அங்கு ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திவிடும், ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்திவிடும். மாறி மாறி நாம் வெவ்வேறு கம்பெனிக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டாம். ஏனால் எங்கு போனாலும் நம்முடைய கர்ம வினைகள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதற்குரிய பிரச்சனைகள் உண்டாகி கொண்டே இருக்கும். அது கம்பெனியினால் அல்ல, நம்முடைய மனத்தினால், நம்முடைய கர்ம வினையினால். ஆக இதை நாம் பார்க்க வேண்டுமானால் இந்த தெளிவு என்பது ஒரு இடத்திலே நாம் இருந்து அங்கு வரும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அமைதியாக பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அந்த பிரச்சனைகள் தானாகவே சரியாகி நமக்கு மனதிற்குள்ளும் ஒரு தெளிவு ஏற்படும், வெளியிலும் சூழ்நிலை மாறும். இன்னொரு நிகழ்ச்சி, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். ஸ்ரீ வேணுகோபால் திருவண்ணாமலையில் ஒரு மண்டி வைத்திருக்கிறார். பகவானிடம் மிகவும் பக்தி உள்ளவர். அவர் சொல்கிறார், ஒருமுறை கவிதா சதீஷ் பாபு என்ற சென்னையை ஒட்டிய ஒரு பக்தை அவரை பார்க்கும்பொழுது அவருக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை சொன்னார். அவர் ஒரு 1-2 வருடங்களுக்கு முன்பு திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய குரு என்ற புத்தகத்தை படித்துவிட்டு பகவானிடம் ஈடுபாடு ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு அவருடைய நாமத்தை சொல்லி வந்ததாகவும் சொன்னாராம். அதன் பிறகு ஒரு நாள் இரவு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கும், அவருடைய 4 வயது குழந்தை சிறுவன் திடமென்று வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். திரும்ப திரும்ப வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தான், மிகவும் சோர்வுற்று. அவன் படுத்திருக்கும் நிலையை பார்த்த அவருக்கு பொறுக்கவில்லை. அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த 11 மணி அளவில் எங்கு சென்று எந்த டாக்டரை தேடுவது, எந்த டாக்டர் அப்பொழுது
நமக்கு கிடைப்பார். ஆட்டோவில் வேறு செல்ல வேண்டும். அவர் தனியாக இருந்தார். இந்த பையனை தூக்கி கொண்டு ஆட்டோவில் செல்வதற்கும் பயம். ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது மனது அதற்கு வேண்டிய உபாயங்கள் தேடி தேடி பார்த்து சலித்து போய் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில், பகவான் நாமத்தை தவிர நமக்கு வேறு துணையில்லை என்று உணர்ந்த நிலையில், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், நீங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டியபடி நாமத்தை சொல்லி கொண்டிருந்தார். அந்த நாமத்தை சொன்ன நிலையில் அவருடைய மனநிலையில் ஒரு போக்கு மாறி அவருக்கு உடனே உதித்ததாம், நம்முடைய கையில் மருந்து இருக்கும் மருந்து அவருடைய நாமம்தான். தண்ணி தான் இங்கு இருக்கிறது. நாம் இந்த தண்ணியை கொடுத்தால், பகவானுடைய நாமத்தை சொல்லி இந்த தண்ணியை இந்த குழந்தைக்கு கொடுத்து பார்ப்போம் என்று ஒரு ஐடியா உதித்ததாம். எங்கும் போக முடியாத நிலையில், மனம் கலக்கமுற்ற நிலையில், வேறு எந்த வழியும் இல்லாத சமயத்தில் பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு தெளிவு வருகிறது. அந்த தெளிவில் ஒரு உபாயம் தோன்றுகிறது. உடனே சென்று ஒரு அரை டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கொண்டார். அதை கையில் வைத்து கண்களை மூடியபடி பகவானுடைய நாமத்தை சொல்லி, சுவாமி இந்த தண்ணீரில் தாங்கள் இறங்க வேண்டும், தங்களுடைய நாமம் இந்த தண்ணீரில் இறங்க வேண்டும், இதைதான் என் மகனுக்கு நான் மருந்தாக கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு கொடுத்தாளாம். அதை சாப்பிட்ட சில வினாடிகளிலேயே அந்த குழந்தை அமைதியாகிவிட்டான். வாந்தி நின்று விட்டது. பிறகு நன்கு தூங்கி போய்விட்டான். ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. மனம் குழம்புகிறது. இதை செய்வதா அதை செய்வதா என்று ஏதேதோ உபாயம் தேடுகிறது. அந்த மனதின் என்ன ஓட்டங்களில் சிக்கிக் கொள்கிறோம். அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு நெருக்கடி. எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதை நினைத்து பார்த்தால் ரொம்ப நெகட்டிவாக தோன்றும். சட்டென்று ஒரு ஆட்டோ வாசலில் வந்து யாராவது ஒரு டாக்டர் வந்து கதவை தட்டி என்ன வேண்டும் என்று கேட்டார். இப்படியெல்லாம் நடக்காதா என்று ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதம் நடக்கிறது. ஆனால் எப்படி நடக்கிறது? அந்த இடத்திலேயே அங்கு இருக்கும் தண்ணியையே எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து தோன்றி, உடனே அந்த தண்ணியை கையில் வைத்து கொண்டு பகவானுடைய நாமத்தை ஜபித்து, தாங்கள்தான் உள்ளே புகுந்து இதை சரி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட மாத்திரத்தில் அந்த வாந்தி நின்று விடுகிறது. இது பிராக்டிக்கலாக நமக்கு ஏற்பட்ட தெளிவு. அந்த தெளிவில் மிகவும் சுலபமான ஒரு உபாயம். பகவானுடைய கருணை எந்த விதத்தில் வேலை செய்யும் என்று சொல்ல முடியாது. அது சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு விதவிதமாய் செயல்படும். அந்த கருணை மழை எப்பொழுதும் பெய்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதும் பெய்து கொண்டுதான் இருக்கிறது. பகவான் சொல்வார் அல்லவா, இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய பிரதான மந்திரி வாசலில் நுழைந்த உடனேயே மேலே பார்த்தோமானால் இது எழுதி போட்டிருக்கும். பகவானுடைய உபதேசம், என்னுடைய தந்தையின் ஆசீர்வாதங்கள் பெரும் மழையாய் பெய்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் எல்லா திசைகளிலிருந்தும் எப்பொழுதும் அந்த கருணை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கருணையை நாம் உணர்வதற்குத்தான் நமக்கு மனம் தேவை, தூய்மை தேவை. அந்த தூய்மை அவருடைய நாமத்தை சொல்லி வரலாம். அவருடைய திருமேனியை மனதில் நினைத்தால் வரலாம். அல்லது அவருடைய வார்த்தைகளை ஏதேனும் நினைத்தால் வரலாம். அவரை பற்றிய லீலையை நினைத்தால் வரலாம். இல்லை, அவர் எங்கும் நிறை பரம்பொருள், அவரால் முடியாதது எதுவும் இல்லை, அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்று பிரார்த்தித்த வண்ணம் இருந்தால் நடக்கும். ஆக அந்த பகவானிடம் இன்றைக்கும் இந்த கலக்கமான சூழ்நிலையில் இந்த பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம்.